ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாபர் வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்போடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆர்கனோ கோல்ட் ரெட் ஆனியன் ஷாம்புவோடைய ரிவ்யூ வந்து போட்டிருக்கும் போது நிறைய பேர் அந்த ஷாம்புவோடைய லிங்க் கேட்குறீங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஷாம்புவோடைய லிங்க் வந்து எங்கேயும் அவைலபிளாக இல்லை இந்த வெப்சைட்லேயும். ஸோ அந்த ஷாம்புவோடைய லிங்க் வந்து கிடைச்சா கண்டிப்பாக நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து டாபர் வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்புடைய ரிவ்யூ பார்க்கலாம். நான் வந்து இந்த ஷாம்பு முன்னாடி ஆர்கனோ ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து வெப்சைட்டில் எதுவும் இல்லைன்ற டைமில் தான் இப்போது வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்புக்கு வந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க செஞ்சுது. ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஹேர்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் என்னுடைய ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம ஷாம்பை மாற்றி மாற்றி போடும்போது ஹேர்ஃபால் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் வந்து வெப்சைட்லாம் வந்து சர்ச் பண்ணேன். நான் அமேசானில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்பு பார்த்தேன். அதில் வந்து ரிவ்யூலாம் செக் பண்ணும்போது நிறைய பேர் நல்ல ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒருத்தவங்க வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து ஹேர்ஃபால்லாம் இருக்காதுன்னு நினச்சி தான் நான் வந்து பார்த்தேன். அது இல்லாமல் ரேடோ எம்எல் இருக்கணும்னு பார்த்தேன். நான் முன்னாடி வாங்கின ஷாம்பு வந்து 200 ml, இது வந்து 300 ml இருந்த ஷாம்பு. ஸோ சரி, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. அது வந்து 200 ml இருந்தால் கூட நான் 300க்கு மேலே தான் வாங்கின ப்ரைஸ் கொடுத்து, இதுவுமே 300க்கு மேலே இருந்து சரி இது அதோட இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கே சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டேன். யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வாங்கிட்டேன். வாங்கி எனக்கு 360க்கு நான் வாங்கினேன். வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு ஹேர்ஃபாலும் ஆகலை. எந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது என்னுடைய ஹேரில் வந்து எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன்னா ஒரு 10 முடி கொட்டும் அந்த மாதிரி தான் இதுலேயுமே இருந்துச்சு. அது இல்லாமல் இதோடைய ஸ்மெல் வந்து நல்லா மைல்டாக இருக்குது. இதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, கோகனட் மில்க் ஷாம்புடைய ஸ்மெல் தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, மைல்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷாம்புடைய ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் இதோடைய கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது, அதாவது கோகனட் மில்க் கலரில் தான் அப்படியே கொடுத்துருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, முன்னாடி நான் கொடுத்த ஷாம்பு மாதிரி தான், இந்த சைடு வந்து ஓப்பன், இந்த சைடு வந்து க்ளோஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் கீழே வந்து ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து எப்படின்னா, இப்போ ஏதாச்சும் நம்ம கபோர்டில் வச்சோம், தெரியாமல் வந்து அது ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டா கூட அந்த கிளிப்பு வந்து கீழே ஏதாச்சும் அது மேலே ஏதாச்சும் பட்டு பம்ப் ஆகி கீழே ஷாம்பு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அது நல்லா வந்து லாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது ஃபுல் பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. நான், என் சிஸ்டர், அம்மா, அப்பா 4 பேருமே யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் இது வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. இது வந்து நான் 2வது வந்து ஷாம்பு ஆர்டர் போட்டு நான் வாங்க வந்து அதோடைய காலி டப்பா வந்து என்னுடைய ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு கேட்டேன்னு கொடுத்துட்டேன். அதை பார்த்து வாங்க போகிறான்னு சொன்னான். அதனால் அதை கொடுத்துட்டேன். என் சிமாடி நான் வந்து போட்ட ஷாம்பு வந்து அதில் வந்து 2 கெமிக்கல் தான் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. ஒன்று பாரபென் அண்ட் சல்ஃபர் வந்து ஃப்ரீ. இதில் வந்து 3 கெமிக்கல் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க, பாரபென், சல்ஃபர், சிலிக்கான். இது 3 ஃப்ரீ இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப மைல்டாகவும் இருக்குது இந்த ஷாம்பு. நீங்கள் யாரும் மைல்டாக உங்களுக்கு ஷாம்பு வேணும்னு வந்து நினைக்கிறீங்கன்னா இந்த ஷாம்பு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஸ்டருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இருப்பீங்க இல்லையா, நான் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன், ஏர் பேக் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஷாம்பு போட்டு என்னுடைய ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஹேர் ஃபால் ஆகக்கூடாது, கெமிக்கல் இருக்கக்கூடாது இப்படிலாம் நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி ஷாம்பு வந்து ஹேர் வந்து ரிப்பேர் பண்ண, ஹேர் ஃபாலை தான் கண்ட்ரோல் பண்ணி, எனக்கு டேண்ட்ரஃப் வந்து போகணும், இந்த ஷாம்பு போட்டால் போகுமான்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்து இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது, ஆனியன் ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். அது டேண்ட்ரஃப்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் அது வேணும்னா கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வாஷ்லேயே உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டனாக இருக்குது. நான் வந்து ஹேர் பேக் போட்டும் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டேன், நார்மலாகவும் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த ஷாம்பு. இந்த ஷாம்புடைய லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.